गुड मॉर्निंग स्टूडेंट्स, नाम इप्पो जावा ले सेकंड टॉपिक पाक पोरों, स्टेजेस ऑफ जावा एंड फीचर्स ऑफ जावा पाक पोरों। फर्स्ट वन अंदर स्टेजेस ऑफ जावा पाको। स्टेजेस ऑफ जावा अलेना सुली कांग अब डीना जावा वं स्टेप बाय स्टेप बाय एप्पडी डेवलप पन्नांगा अब डी इंडे इधर सुली कांग। तो फर्स्ट पापों, सी वाज डेवलप्ड एट बिल लैबोरेटरीज इन 1972 बाय डेनिस रिच। सी लांग्वेज पाती 1972 बिल लैब डेनिस रिच अब फर्स्ट डेवलप पड़ा। ओके, नेक्स्ट पॉइंट अब सी लांग्वेज हैज बीन यूज्ड इन दि डेवलपमेंट ऑफ ए वैरायटी ऑफ ग्राफिक्स एंड गेमिंग एप्लीकेशंस सच एज चेस बाउंसिंग बॉल एक्सेट्रा। सी लांग्वेज वच्चे ग्राफिक्स अंड गेमिंग अप्लिकेशन्स वंदे डेवलप पन्नांगे। सो फॉर एग्जांपल इप्पो उंगलोड सिस्टम ले चेस विळैयाडुरींगा इल्लैया, सो अदुल वंदु उंगलोड सी प्रोग्राम यूस पण्णि दान एन्ना पण्णिरुक्कांगना डेवलप पण्णिरुक्कांगे। ओके, नेक्स्ट वन वंदु पाथींगना सी प्लस प्लस इज एन ऑब्जेक्ट ओरियंटेड प्रोग्रामिंग लांग्वेज डेवलप्ड बै बीजेंस टू स्टफ अट बेल लैबोरेटरीज बिगिनिंग इन 1979, originally known as C with classes. Next, C plus plus வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா object oriented programming language அப்படின்னு சொல்றாங்க. So இது வந்து 1979 ல Bell Labல Bijan Stroustrup அப்படின்றவர் C with classes என்ற நேம்ல வந்து டெவலப் பண்ணாரு. It came to be known as C++ from 1983. அதாவது 1983ல இதோட நேம் என்னவா ஆச்சுன்னா சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெவலப் பண்ணாங்க. அடுத்து ஜாவா எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்றத பார்ப்போம். ஸோ சி ப்ளஸ் ப்ளஸ்ல இருக்கிற ஊப்ஸ் கான்செப்டை வச்சு தான் ஜாவாவை டெவலப் பண்ணாங்க. அதாவது அதோட அட்வான்ஸ்டு ஒன் தான் இந்த ஜாவா அப்படின்னு சொல்லுவாங்க. சி ப்ளஸ் ப்ளஸோட அட்வான்ஸ்டு ஒன் தான் ஜாவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது 1991 சன் மைக்ரோ சிஸ்டம் அப்படின்ற ஒரு நிறுவனம் ஓஏகே அப்படின்னு நேமில் வந்து ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணாங்க. ஸோ அந்த சிம்பிள் மறுபடியும் ஓஏகே அப்படின்னா என்னென்னா சிம்பிள் ஆஃப் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, இது வந்து 1995 ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் ஆச்சு. ஸோ அப்போ தான் வந்து ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு நேம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இது ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்னா, ஸோ இது எல்லா ஓஎஸ்க்கும் எல்லா ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷனுமே செட் ஆகும். அதாவது எல்லா கான்ஃபிகரேஷனுமே செட் ஆகும், எல்லா ஓஎஸ்லையுமே ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இட் இஸ் ஈஸியர் அண்டு ஃபாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜாவா பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு பிஃபோராக இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எந்தெந்த இயரில் என்னென்ன வேர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க, ஜாவோட வேர்ஷன்ஸ் வந்து என்னென்ன ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜாவா, ஜாவாவில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிம்பிள். ஓகே, இது ஏன் சிம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் லாங்குவேஜை யூஸ் பண்ணதுனால இது வந்து சிம்பிள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா சி ப்ளஸ் ப்ளஸ்ல இருக்கிற கான்செப்டையும் இதில் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ இது என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது ஒரு சிம்பிள், அதாவது இட் இஸ் ஈஸியர் தென் சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜாவா வந்து பார்த்திங்கன்னா டஸ் நாட் சப்போர்ட் பாயிண்டர்ஸ் ஹெட்டர் ஃபைல்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். ஸோ இதுக்கெலாம் வந்து சப்போர்ட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது பாயிண்டர்ஸ் ஹெட்டர் ஃபைல்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்க்கு செட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து சப்போர்ட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஜாவா சின்டாக்ஸ் வந்து அதாவது சி ப்ளஸ் ப்ளஸில் இருக்கிற சின்டாக்ஸை வந்து இதில் அடாப்ட் பண்ணி தான் போட்டிருக்காங்க, அதாவது ஜாவாவில். ஸோ அதில் இருக்கிற சின்டாக்ஸ் என்ன பண்ணுறோம் ஜாவாலையும் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ஒன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபீச்சர் என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ஒன். ஸோ ஜாவா இஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் லாங்குவேஜ். ஓகேவா, ஸோ இது ஏன் இது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் அப்படின்னா
சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ணுற மெத்தட் தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் என்னென்னா சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ணுற மெத்தட் தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன மெத்தட்ஸை வச்சு சிம்பிளிஃபை பண்ணுறாங்கன்னா, ஸோ ஹூப்ஸ் கான்செப்டில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, ஆப்ஜெக்ட், கிளாஸஸ், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்ஃபிசம், ஸோ இதெல்லாம் வச்சு தான் என்ன பண்ணுறேன், இந்த மெத்தட்லாம் வச்சு தான் ஸோ சிம்பிளிஃபை பண்ணுறேன் சிம்பிளிஃபை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரோபஸ்ட். நெக்ஸ்ட்டு ஒன் வந்து என்ன ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரோபஸ்ட்டு. ரோபஸ்டில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுன்னா த செக்ஸ் தி கோட் அட் தி கம்பைல் டைம். அதாவது கம்பைல் டைம் அப்போ அதாவது கம்பைல் பண்ணுறப்ப அந்த கோடை செக் பண்ணும், ஸோ அதனால் வந்து அது சேஃப் அப்படின்றாங்க. ஜாவா டஸ் மெமரி மேனேஜ்மெண்ட் இன் அன் எஃபெக்டிவ் வே. ஸோ இதில் ஸ்ட்ராங் மெமரி மேனேஜ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பாயிண்ட் என்னென்னா தெர் இஸ் ஆட்டோமேட்டிக் கார்பேஜ் கலெக்ஷன் கார்பேஜ் கலெக்ஷன் இன் ஜாவா. அதாவது இல்லை கார்பேஜ் கலெக்ஷன் வந்து அதாவது தேவையில்லாததெல்லாம் வந்து என்னவா கலெக்ட் பண்ணிக்கும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே கலெக்ட் பண்ணிக்கும். இன்னொன்று என்னென்னா இதில் பாயிண்டஸ் கிடையாது, ஸோ அதனால் இது ரொபஸ்ட். ரொம்பஸ்ட்னாவே என்ன மீனிங் அப்படின்னா ஸ்ட்ராங் அப்படின்றது மீனிங் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா செக்யூர். ஓகேவா, செக்யூர். ஏன் இது செக்யூர் அப்படின்னா ஹைலி செக்யூர்னு சொல்கிறாங்க. ஏன் செக்யூர்னு பார்ப்போம். இங்கே கொடுத்துருக்கிற டயக்ராமை பாருங்கள். ஸோ இந்த ஜாவா இன்டர்ப்ரிட்டர் வந்து ஃபஸ்ட்டு பைட் கோடை செக் பண்ணுவாங்க, அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அது வெரிஃபைடாக இருந்தால் அதை வேலிடாக இருந்தால் மட்டுமே எக்ஸிக்யூட் பண்ணும், இல்லைனா என்ன பண்ணாது, எக்ஸிக்யூட் பண்ணாது. ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்க, இதனால் இது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா செக்யூர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா பாயிண்டஸ் இல்லாத, ஏன் பாயிண்டஸ் இருக்கக்கூடாது அப்படின்னா பாயிண்டஸ் இருந்தால் ஸோ அது வழியாக என்ன பண்ணும், ஹேக்கர்ஸ் வருவாங்க அப்படின்றனால. ஸோ இது வந்து ரொம்ப சேஃப், செக்யூர்ட் ஒன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்பைல்ட் அண்ட் இன்டர்ப்ரிட்டர் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் கம்பைல் அண்ட் இன்டர்ப்ரிட்டர். நான் ஃபஸ்ட்டு ஜாவா கோடை எழுதும் போதே சோர்ஸ் கோடு, அதாவது அந்த ப்ரோக்ராம் கோடிங் பேர் என்னென்னா சோர்ஸ் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னா கம்பைல் பண்ண, அது இதை எழுதிட்டு இது எப்படி நம்ம இது டைப் பண்ணிவிட்டு டாட் ஜாவான் தான் நம்ம சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணோடனே என்ன பண்ணுவாங்க, கம்பைல் பண்ணுவாங்க. ஸோ கம்பைல் பண்ண உடனே அந்த சோர்ஸ் கோட் வந்து பைட் கோடாக சேஞ்ச் ஆகும். ஸோ சேஞ்ச் ஆனவுடனே அது எதுக்கு போகும் அப்படின்னா ஜேவிஎம்க்கு போகும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஜேவிஎம்னு என்னென்னா ஜாவா விர்ச்சுவல் மிஷின். இதோட ஒர்க் என்ன அப்படின்னா வந்திருக்கிற பைட் கோட், அதாவது அந்த பைட் கோட் வந்து ஃபஸ்ட்டு டாட் கிளாஸ் ஃபைலாக சேவ் ஆகும். ஸோ அதை என்ன பண்ணும், வெரிஃபை பண்ணும். வெரிஃபை பண்ணிவிட்டு ஜேவிஎம்மோட ஒர்க் என்னென்னா ஸோ வந்திருக்கிற பைட் கோட் வந்து வெரிஃபை பண்ணும். ஸோ வெரிஃபை பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த இன்டர்ப்ரேட்டருக்கு அனுப்பும். ஸோ அனுப்பின உடனே அது என்ன பண்ணுன்னா டாட் கிளாஸ் ஃபைலை மிஷின் கோடாக சேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ இப்படி தான் வந்து கம்பைல் ஆகுது அண்ட் இன்டர்ப்ரேட்டர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணும், சோர்ஸ் கோடை டாட் ஜாவான் நம்ம சேவ் பண்ணுவோம். ஸோ கம்பைல் அதை கம்பைல் பண்ணுவாங்க. கம்பைல் பண்ண உடனே அந்த சோர்ஸ் கோட் வந்து பைட் கோடாக சேஞ்ச் ஆகும். அது என்ன, டாட் கிளாஸ் ஃபைலாக தான் சேவ் ஆகும். எதில் சேவ் ஆகும், ஜேவிஎம்மில் சேவ் ஆகும். ஜேவிஎம்னா என்னென்னா ஜாவா விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இது இதோட ஒர்க் என்ன அப்படின்னா, ஸோ அந்த பைட் கோடை வெரிஃபை பண்ணிவிட்டு வேலிடாக இருந்தால் இன்டர்ப்ரேட்டருக்கு சென்ட் பண்ணும். சென்ட் பண்ண உடனே ஸோ அது என்னவா சேஞ்ச் ஆகிடும், மிஷின் கோடாக சேஞ்ச் ஆகும். இது யார் சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னா மிஷின் கோடாக இன்டர்ப்ரேட்டர். ஓகேங்களா, ஸோ அதனால் கம்பைல்ட் அண்ட் இன்டர்ப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒன் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், போர்ட்டபிள். ஸோ போர்ட்டபிள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜாவா கம்பைலர் ஜென்ரேட்ஸ் ஏ கோட் கால்டு பைட் கோடு. ஸோ கம்பைலர் வந்து பைட் கோடு வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னு கம்பைலர் இன்டர்ப்ரேட்டரில் பார்த்தோமா. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அண்ட் திஸ் கோட் கேன் பி யூஸ்டு பை எனி மிஷின். ஸோ இந்த கோடை எந்த மிஷினில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது எல்லா ஓஎஸ்க்குமே செட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் ஆகட்டும், ஆப்பிள் மேக் ஆகட்டும், சன் சோலாரிஸ் ஆகட்டும், ஸோ இதில் வேணாலும் என்ன பண்ணும் அப்படின்னா ஜென்ரேட், இதில் வேணாலும் என்ன ஆகும்னா சப்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்டி த்ரெட்டட். நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், மல்டி த்ரெட்டட் கொடுத்துருக்காங்களா. ஸோ மல்டி த்ரெட்டட் அப்படின்னா நாம் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகே, மல்டி த்ரெட்டிங் மீன்ஸ் ஹேண்ட்லிங் செவரல் டாஸ்க் சைமல்டேனியஸ்லி. ஓகே, அதாவது நார்மலாக பார்த்தீங்கன்னா
ஒரு லைன் லைன் பை லைனாக தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் மல்டி த்ரெட்டட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு டாஸ்க்கை சைமல்டேனியஸாக ரன் பண்ணாதே ஒரே டைமில் ரன் பண்ணும். ஸோ அதனால தான் இது என்னென்னு சொல்லுவாங்கன்னா மல்டி த்ரெட்டட். ஸோ இது இந்த ஃபீச்சர் இருக்கிறதுனால ஜாவா வந்து ரொம்ப எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ மல்டி த்ரெட்டிங்க்கு வந்து சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்டரல் நியூட்ரல். ஸோ ஆர்கிடெக்டரல் நியூட்ரல்லாம் என்னென்னு பார்ப்போம். ஓகே, இதுவும் அதே மாதிரி தான், ஜாவா இஸ் நாட் டிபெண்டன்ட் ஆன் தி ஆர்கிடெக்சர் ஆஃப் பர்டிகுலர் மிஷின். ஸோ ஜாவா ப்ரோக்ராம் கேன் பி ரன் ஆன் வெரைட்டி ஆஃப் சிபியூஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ஜாவா ப்ரோக்ராம் வந்து வெரைட்டி ஆஃப் சிபியூவில், அதாவது எந்த சிபியூவில் வேணாலும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் ரன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹை பர்ஃபார்மன்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபீச்சர் என்னென்னா ஹை பர்ஃபார்மன்ஸ். ஏன் இது ஹை பர்ஃபார்மன்ஸ், ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணி அதுக்கப்புறம் இன்டர்ப்ரிட்டர் பண்ணுறதுனால இது வந்து என்னென்னு சொல்கிறாங்க ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதனால் இது என்னென்னு சொல்கிறாங்க ஹை பர்ஃபார்மன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜாவா சோர்ஸ் கோட் இஸ் ஃபர்ஸ்ட் கம்பைல்ட் அண்ட் தென் இன்டர்ப்ரிட்டர். ஜாவா ப்ரோக்ராம்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் வெரி ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டைனமிக்ஸ், இது ஒரு டைனமிக் லாங்குவேஜ், அதாவது இன்னொரு நேம் என்னென்னா டைனமிக் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 10 ஃபீச்சர்ஸும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு JDKனா என்னன்னு பார்ப்போம். JDKனா அதோட எக்ஸ்பென்ஷன் என்னென்னா ஜாவா டெவலப்மெண்ட் கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்ப்போம். இதில் வந்து ஒரு சில செட் ஆஃப் டூல்ஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டெவலப் பண்ண போகிறோம், ஜாவா ப்ரோக்ராம் டெவலப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், JDK ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஜாவா டெவலப்மெண்ட் கிட். அதாவது JDKனா ஜாவா டெவலப்மெண்ட் கிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் கன்சிஸ்ட் ஆஃப் வேரியஸ் டூல்ஸ் தட் ஆர் யூஸ்ட் டு டெவலப் அண்ட் எக்ஸிக்யூட் தி ஜாவா ப்ரோக்ராம். ஸோ இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டெவலப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, தி ஜாவா டெவலப்மெண்ட் கிட் இஸ் ஏ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். அதாவது இது என்ன சொல்கிறாங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டெவலப்பிங் ஜாவா அப்ளிகேஷன் அண்ட் ஆப்லெட்ஸ், அதாவது ஜாவா அப்ளிகேஷன்ஸையும் ஆப்லெட்ஸையும் வந்து டெவலப் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. செட் ஆஃப் டூல்ஸ் நேம்லாம் எங்கள் லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜாவா சி அப்படின்னு என்னென்னா ஜாவா கம்பைலர். ஸோ அது என்ன பண்ணும், சோர்ஸ் கோடை பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணும். அடுத்து ஜாவான்னு என்ன, அதாவது இன்டர்ப்ரிட்டர். இன்டர்ப்ரிட்டரோட ஒர்க் என்ன அப்படின்னா மிஷின் கோடை கன்வெர்ட் பண்ணும். இது பைட் கோடை மிஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணும். ஜாவா டாக்குமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக டாக்குமெண்ட் ஜென்ரேட் ஆகும். ஜாவா ஹெச்னா ஹெட்டர்ஸ். ஜாவா பி அப்படின்னா ப்ரோக்ராமோட டிஸ்கிரிப்ஷன். JDB அப்படின்னா ஸோ அதில் இருக்கிற எரர்ஸை டீபகர், அதாவது அதில் இருக்கிற எரர்ஸை வந்து என்னென்னு ட்ராக் பண்ணும். ஆப்லெட் வியூவர், ஆப்லெட் வியூவர் அப்படின்றது வெப் ப்ரௌசர் இல்லாமலே வந்து என்ன ஆகுனா ரன் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.